Filmpark short film review associated with short funding. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆல்பம் சாங்கோட ரிவ்யூ. இந்த சாங்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் காதலை சொல்ல. இது ஒரு கியூட்டான ஸ்வீட்டான ஜெனினான சிம்பிள் லவ் ஸ்டோரி. இந்த சாங் வந்துட்டு போன மாசம் 29th ரிலீஸ் ஆகி இப்ப யூடியூப்ல போயிட்டு இருக்கு. என் காதலை சொல்ல. நார்மலா எல்லா ஆல்பம் சாங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா பார்க்கு பிஜே கிளப் பப் தியேட்டர் சினிமா இந்த மாதிரி கூட்டு போயிருப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா கோயில் கூட்டு போயிருப்பாங்க. முக்கியமா அதுல ஜெனியூனா காட்டுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்புறம் அவங்களோட லுக்ஸ், அவங்க எடுத்திருக்க விதம் இதுல நல்லா காட்டுது. இப்ப நம்ம இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாக்க போறோம். முக்கியமா கேமரா. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து போக்கஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு மூவிங் இருக்கும். அந்த மூவிங்லயே நம்ம கேமராமேன் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தபட்சமா பார்த்தோம்னா எடிட்டிங். எடிட்டிங் வந்துட்டு சாங்கோட சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா எடிட் பண்ணி நீட்டா கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அற்புதமா ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பர்பா சாங்கை மெர்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ டைரக்ஷன் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு புக்கை கொடுப்பாங்க. அந்த புக்கை வந்துட்டு ஹீரோ கீழே தூக்கி போட்டுருவாரு. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் கொடுக்குற ஒரு ஃபன்னியான ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே அருமையா இருக்கும். இது போக வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா கூலர்ஸ் போட்டுட்டு தூங்கிடுவாரு. தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கோச்சிட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ போவாரு. அப்ப திரும்பி பார்த்துட்டு ஒரு அருமையான ரியாக்ஷன் கொடுப்பாரு. இதுல இருந்தே வந்துட்டு நம்ம டேரக்டர் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்க்கு எவ்வளவு வந்துட்டு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியுது. இது வந்து டேரக்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு காட்டுது. இந்த சாங்கோட மியூசிக் ட்ராக் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே மைல்டான மெலோடியான ட்ராக். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட மியூசிக்காக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், கம்போசிங்காக இருக்கட்டும், அவங்க மிக்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையான வழியில் கொண்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட கடைசியில் பிச்சை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாட்டை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது மைனஸ். மைனஸ் என்ன அப்படின்னா ஹீரோயின ரொம்ப க்ளோஸ்அப் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பாங்க. இவங்க மேபி இந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக லாங் ஷார்ட்ஸோ இல்லைனா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸோ ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இது வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் சில இடத்துல மிஸ்மேச் ஆகுது. இந்த மிஸ்மேச் ஆகாமல் சீக்வன்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஓவராலாக இந்த பாட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி. முக்கியமாக லவ்வர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஸ்டோரி. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், மறந்துடாதீங்க. ஃபைனலாக இந்த பாட்டோட டீம் பற்றி பார்த்துடலாம். இந்த பாட்டோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் அண்ட் எடிட்டர் பிரதீப் குமார். பொதுவாக எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு, கம்போசிங் அண்ட் சிங்கிங் எல்லாமே வேறு வேறு ஆள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஜோஷுவா பண்ணியிருக்காரு. இந்த பாட்டோட மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில். அப்புறம் இதில் ஹீரோவாக டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனி ரம்யா. முக்கியமாக இங்கே ஃபிளிப்பாக் ஷார்பா இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஃபிலிம்பார்க் கூட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வரட்டுமா மக்களே. ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு ஃபிலிம்பார்க்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்ல போறோம். ஒன்னு ஷார்ட் ஃபிலிம் லீக், இன்னொன்னு ஈவென்ட்ஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பத்தி சொல்லிடலாங்க. எப்ப பார் ரிவ்யூ ஆரம்பிச்சா அசோசியேட் வித் ஷார்ட் ஃபிலிம் லீக், பேனர்ல ஷார்ட் ஃபிலிம் லீக், முடிய போது கூட ஷார்ட் ஃபிலிம் லீக் சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் ஃபிலிம் லீக்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட பிளாட்ஃபார்ம் தான். அங்கே உங்களோட ஷார்ட் ஃபிலிம் சப்மிட் பண்ணிங்கன்னா ரேட்டிங், ரிவ்யூ, அதுக்கான க்ரௌட் ஃபண்டிங்கோ இல்லை ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ இல்லை உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களோட ஆல்பம் சாங்கோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோ கண்டிப்பாக போய் சப்மிட் பண்ணுங்கள், உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். அதுவும் ரெண்டு ஈவெண்ட். ஒன்று வந்துட்டு ஆக்டிங் ட்ரைனிங். நம்ம கோவை கலைக்குறோம், கோயம்புத்தூர்ல இல்லாமல் இப்போ புதுசாக சென்னையில் நெக்ஸ்ட் மந்த் 9th and 10th ஆக்டிங் ட்ரைனிங் ஒர்க்ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ பி இன்ட்ரெஸ்டட், கண்டிப்பாக போங்க. ரெண்டாவதுன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அது பாண்டிச்சேரியில் நடக்குது. அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே லிங்க்ல இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்க. சிஎம்ஏ வராங்க, பெரிய பெரிய டேரக்டர்ஸும் வராங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஷார்ட் ஃபிலிம் அங்கேயும் போய் சப்மிட் பண்ணுங்க. பாய்.